அஞ்சலி, ஏன் இப்படி பண்ண? என்ன எதுக்காக கொன்ன? நான் உன்னை லவ் தானே பண்ணேன். ஒரு தப்பும் பண்ணலையே. நான் உனக்கு உதவி தானே பண்ணினேன். உனக்கு நான் எந்த துரோகமும் பண்ணலையே. ஏன் இப்படி பண்ண? சொல்லு சொல்லு. போய் உங்க அப்பா கிட்ட கேளு. ஏன் அப்படி பண்ணனு உங்க அப்பா கிட்ட கேளு. அஞ்சு வயசு சின்ன பையன் என் தம்பி என்ன பாவம் பண்ணான்னு உங்க அப்பா அநியாயமா கொன்னான். இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருந்தா உன்ன மாதிரிதான் இருந்திருப்பான். எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பாவம் பண்ணாங்க உங்க அப்பா கிட்ட கேளு. ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த ஒரு ஏழு வயசு பொண்ணு மறதியா கிட்டான். அவன் என்ன பாவம் பண்ணா? போய் உங்க அப்பா கிட்ட கேளு. அந்த பாவியால தானே அந்த பொண்ணு விபச்சாரியானா? போய் நான் நம்ப மாட்டேன். எங்க அப்பா யாருக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர். என்னடா பெருமையா பேசுற? உன் அப்பா ஒரு கேடுகட்ட மிருகம். பயமுடு. உன் அப்பன் தான் என் குடும்பத்தை அழிச்சவன். I say shut up. இதுக்கு மேல பேசாத. போயிடுங்க இங்க. போயிடு. நான் எங்கள் கிராமத்துக்கு திரும்பி போகிறேன் மேடம். போகிறதுக்கு முன்னால் உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். ராகுல் அப்பாவோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா ஸ்ரீனிவாசன்? தட மேடம். ராகுல் அழாதீங்க தலைவர, அமைதியா இருங்க தலைவர். அழாதீங்க தலைவர், போனவன் திரும்ப வர போறான் சொன்னா கேளுங்க தலைவர். அமைதியா இருங்க, போ அமைதியா இருங்க தலைவர். என்ன தனியா விடுங்க, போங்க இங்க இருந்து. யாரு வேண்டாம் தலைவர், இப்படி பேசுறீங்க. ராகுலே இல்லாம போயிட்டான். வேண்டாம், யாரும் இருக்க வேண்டாம், போங்க. யாரும் இருக்க வேண்டாம், போங்க போங்க. ராகுல் ராகுல் நான் அஞ்சலி பேசுறேன் அங்கிள். அஞ்சலி அஞ்சலி, என்னோட ராகுல் என்னை விட்டு போயிட்டா. என்னோட ராகுல் என்னை விட்டு போயிட்டம்மா. அங்கிள் நீங்க அழாதீங்க, அழுக நிறுத்துங்க அங்கிள். இப்படி நீங்க அழுதா என் நிலைமை என்ன ஆகுறது? நான் உங்களை சந்திச்சு பேசணும். சரிம்மா, நாளைக்கு வீட்டுக்கு வா. முக்கியமா நான் உங்களை தனியா பார்த்து பேசணும் அங்கிள். தனியா வா. ஆமா, நான் உங்க கூட மனம் திறந்து கொஞ்சம் பேசணும். அஞ்சலி சரிம்மா, நாளைக்கு இந்த நம்பர்ல கூப்பிடு, நான் பேசுறேம்மா. சரி. ஹலோ சார், நான் அஞ்சலி பேசுறேன். அஞ்சலியா? யாரு? ராகுலோட ஃப்ரெண்ட். ஓ, என்னமா அஞ்சலி இந்த நேரத்துல ஏன் ஞாபகம்? பாய் ஃப்ரெண்ட் இறந்து போன பொண்ணு இந்த நேரத்துல உங்கள மாதிரி ஆளுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணுவா? அது சொல்லிதான் தெரியணுமா? புரியுது, நீ சொல்றது புரியுது. நாம ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசணும். நீ ஒன்னு பண்ணு, நீ உடனே புறப்பட்டு என் கிளப்புக்கு வந்துரு, நாம அங்க சந்திக்கலாம். ஓகே, பாய், டேக் கேர். எங்க உங்களை காணோம்? பளிச்சுன்னு இருக்கிற உன்னோட முகத்தை இந்த பக்கம் திருப்பி பாரு. வெல்கம் எனது அழகு தேவதையே.
Thanks. நல்லாவே ஃபைட் பண்றீங்க போலீஸ்கார மாதிரி. ஒரு அழகான பொண்ண இம்ப்ரஸ் பண்றதுக்காக தான் அப்படி பண்ண. I am impressed. உண்மையாவா? ஆமா. நான் ரொம்ப நாளா உன்ன சந்திச்சு பேசணும்னு ஆசை பண்ணேன். அந்த ஆசை இவ்ளோ சீக்கிரத்துல நிறைவேறணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏ ஆசை நிறைவேறதுக்கு thanks. நமக்குள்ள இனிமே எதுக்கு ஃபார்மாலிட்டீஸ்? அப்படியா? ना उन का என்ன வேணாலும் பண்ணுவேன் ஜெலி என்ன வேணாலும் அக்கா என்ன சொல்லுப்பா தலைவர் எங்க போயிருக்காங்க அக்கா நான் ஃபோன் அடிச்சால எடுக்க மாட்டேன்றாரு பூனாக்கு போற சாய்ந்தரம் வந்தறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு பூனாவா அவர் ராசிக்கு எனக்கு பிரயாணம் பண்ற யோகம் இல்லையே அப்புறம் ஏன் பூனா போனாரு அது எனக்கு தெரியாது இல்ல என் கணிப்பு எப்பவுமே தப்பாவே போகாதே யூம் ஓம் அவர் பூனா போயிருக்க வாய்ப்பே இல்ல நோ 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 ராகுல் எனக்காக நிறைய பண்ணிருக்காரு நடு ரோட்டுக்கு வந்த எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காரு என் கூட சேர்ந்து வாழ வேண்டிய நேரத்துல என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாரு அவர் இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கே தெரியல அவரோட நினைவுகள் என்ன ரொம்ப வாட்டது என்னையோ அவனோட நினைவுகள் வாட்டிக்கிட்டு தாமா இருக்கு என்ன பண்றது விதி அவனை கொண்டு போயிருச்சுமா என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் அவன் கூட தாமா போய் சேர போறோம் எனக்கு சமாதானம் சொல்ல வந்துட்டு இப்படி நீ அழுதா நான் என்னமா பண்ணுவேன் அஞ்சலி நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க என்னால தாங்க முடியலையே நான் எங்க என்ன போவேன் இல்லமா அஞ்சலி நீ எங்கேயும் போக கூடாது இந்த வீடு உனக்காக ராகுல் கொடுத்தது நீ இங்கே தான் இருக்கணும் புரிஞ்சுதா ஆனா நான் இங்க தனிமையில ஒரு அனாதைய போல வாடிக்கிட்டு இருக்க நீ ஒன்னும் அனாதை இல்ல அஞ்சலி உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம் மத்தவங்க எல்லாம் வேண்டாம் எனக்கு நீங்க மட்டும் போதும் அது நான் இப்பவே தடுமாறுறீங்க நீங்க எப்படி என்னோட வாழ போறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அஞ்சலி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லல அப்படி ஒண்ணு இல்லனா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க சத்தியம் பண்ணி கொடுங்க ராகுல் இடத்துல நீங்க இருந்து என்ன காப்பாத்துவேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க வாக்கு கொடுங்க வாக்கு கொடுங்க நான் உன் கூட இருப்பேன் Thank you வாங்க போலாம் நமிதா போற ட்ரெஸ் மாதிரியே இருக்கு உங்களுக்கு ஒன்னும் அவ்வளவு அதிகமா வயசு ஒன்னும் ஆயிலையே அப்புறம் எதுக்கு அசிங்கமா இந்த தாடி வச்சிருக்கீங்க ஏன் பிடிக்கலையா செல்லம் பிடிக்கல எடுத்துடலாம் சும்மா சொல்லக்கூடாது நீ பின்னாடி கூட அழகா தான் இருக்க இனிமே நீ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல உனக்கும் ஒரு கோயில் கட்டுவாங்க அப்படியா